ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு 19/2/2019 செவ்வாய்க்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூடுதலாக இன்றைக்கி ட்ரெண்டில் பிவோட் லெவல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து ப்ளஸ் கமாடிட்டி பற்றின உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் 45 புள்ளிகள் பாசிட்டிவாக 0.61 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டில் சிஏசி பாசிட்டிவாகவும் எஃப்டிஎஸ்சி டேக்ஸ் எல்லாம் நெகட்டிவாகவும் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி 14 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாகவும், அதுக்கப்புறமா குளோபல் மார்க்கெட் ஒரு மிக்சட் மார்க்கெட்டாக இல்லாமல் ஓரளவு ட்ரெண்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 38 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இந்திய பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி 0.45% 10,689 அப்படிங்கிற லெவலில் தற்சமயம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 43 புள்ளிகள். கமாடிட்டிஸ் குளோபல் வைஸில் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தற்சமயம் க்ரூட் ஆயில் 0.25 புள்ளிகள் உயர்ந்தோம், 0.45% உயர்ந்தோம், 56.23 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.42%, 0.28 புள்ளிகள் உயர்ந்து பிரெண்ட் ஆயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு குறைந்து. அதே மாதிரி இந்திய பங்குச்சந்தையில் கோல்டு, சில்வர், அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லா மெட்டல்ஸும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் க்ரூட் ஆயில் மட்டும் 22 புள்ளிகள் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. குளோபல் வைஸில் நம்ம பார்க்கும்போது கோல்டு, சில்வர் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அதே மாதிரி அலுமினியம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்றபடி ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர் எல்லாமே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு 0.12, ஸோ 0.12 பைசா உயர்ந்து 71.35 அப்படிங்கிற லெவலில் 0.18% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாமே பேசிக்காக கமாடிட்டி மார்க்கெட்டில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல். அதே மாதிரி முக்கியமான டேட்டாஸ், ஸோ இன்றைக்கி வரப்போகிற ஃபாரெக்ஸ் கேலண்டர், ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி 19/2019 நாம் கவனிக்க வேண்டிய ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி டேட்டா, யூரோப்பில் யூரோப்போட கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் யூரோப்போட ஜெர்மன் நியூ எக்கனாமிக் சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் யூரோப்போட ஜி எக்கனாமி சென்டிமெண்ட், இதெல்லாமே வந்து கவனிக்கணும். அடுத்து வந்து ஆஸ்திரேலியா வேஜ் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதாவது ஜிபிபியில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. அடுத்து யூரோப்பில் வந்து ஜெர்மன் நியூ ZUEW எக்கனாமிக் சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக கமாடிட்டி ட்ரேடிங்க்கு ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கல் விஷயங்கள் ஏதாவது இருந்தால், ஃபண்டமெண்டலான நியூஸ் எது இருந்தால் அதையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக இன்றைக்கி பிவோட் லெவல்ஸில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களை பற்றி பார்க்கலாம். MCX பிவோட் லெவல், ஸோ அலைஸ் ப்ளூவோட பிவோட் லெவல்ஸ் தான் ஐம் கோயிங் டு ஷோ யூ. அலுமினியமை பொறுத்த வரைக்கும் 131.43 அப்படிங்கிற லெவலில் 132க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 131க்கு கீழே சப்போர்ட் இருக்குது, 130.50 கீழே சப்போர்ட் இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து காப்பர் 439.58 அப்படிங்கிற லெவலில் 445.50 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 436.70 கீழே சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயில் 3932 அப்படிங்கிற லெவலில் 3989க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 3885க்கு கீழே சப்போர்ட் இருக்குது. 33,316 அப்படிங்கிற லெவலில் 33,486 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 33,229க்கு கீழே சப்போர்ட் இருக்குது. 146.92 அப்படிங்கிற லெவலில் 149.90க்கு மேலே லெட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 145.29 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட் இருக்குது. 185 அப்படிங்கிற லெவலில் 188க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ், 183க்கு கீழே சப்போர்ட்டு. 874 அப்படிங்கிற லெவலில்
இருநூறுக்கு மேலே, ரெசிஸ்டன்ஸ் 864க்கு கீழே சப்போர்ட்டு, 39854 அப்படிங்கிற லெவலில், 40265க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 39648க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க்கு 188.53 அப்படிங்கிற லெவலில், 192.86 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 186.26 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கமாடிட்டிஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பேசிக்கான சில தகவல்கள் இதுதான். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் அப்டேஷனுக்கு நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பை ஆல்மோஸ்ட் நான் இன்றைக்கி ரெக்டிஃபை பண்ணிவிடுவேன். அந்த இஷ்யூவும் உங்களுக்கு ரெக்டிஃபைட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.